ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜேகே. அரியர் எக்ஸாம் கேஸ் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 16ஆம் தேதி தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நடத்துறதுனா நடத்திக்கலாம்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சில காலேஜஸ் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க, அதில் என்னோடய காலேஜும் ஒன்று. ஸோ எனக்கு நாளைக்கு மார்க் டெஸ்ட் இருக்குது, அண்ட் தென் இந்த வீக்கெண்டில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் டேபிள் இன்றைக்கி நைட்குள்ளேயே வந்துடும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ டைம் டேபிள் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி டவுட் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அந்த வீடியோ நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கில் போகிறப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தென் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு எக்ஸாம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போர்ட்டல் போன 10ஆம் தேதியோட க்ளோஸும் ஆயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃபீஸ் கட்டியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ராசஸ் போய்கிட்டு இருந்தது. பட் இன்னொரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, கவர்மெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வந்த டேட் என்னென்னா ஜனவரி 2லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே மட்டும்தான். ஸோ இந்த ஒரு 20 டேஸ்க்குள்ளே தான் வந்து எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லி அப்ரூவல் வந்திருக்குது. ஸோ இந்த 20 நாளுக்குள்ளே இருக்கிற எல்லா அரியர் எக்ஸாமையும் நடத்துறங்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7th செமஸ்டர் எக்ஸாமினேஷன் மட்டும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ மீதியெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், அரியர் எக்ஸாமுங்கும் போது குறைஞ்சபட்சம் 2 மாதமாவது டைம் தேவைப்படும். ஸோ இந்த 20 நாளுக்குள்ளே வந்து அரியர் எக்ஸாம் நடத்துங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் ஏன் போன ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும்போது கூட ஒரு நாளைக்கு 4 பேட்ச் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஜனவரி 16 தப்புங்கும்போது நமக்கு ஹைகோர்ட்டில் கேஸும் வந்துடும். இன்கேஸ் ஹியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக வந்து கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸாம் நடக்காது. பட் அட்டானமஸ் காலேஜஸில் வந்து எக்ஸாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் காலேஜில் நாளைக்கு மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ அண்ட் தென் கம்மிங் 19th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் வந்து மேபி எக்ஸாம்ஸ் நடத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அட்டானமஸ் காலேஜ் சைடில் கொஞ்சம் சேஃப் ஆயிடுவாங்க. பட் அனானஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பொழுதுக்கு அன்னானுஸ்டுக்கு கீழே வர காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அட்டானமஸ் காலேஜாக இருக்கட்டும் அண்ட் தென் வேறு வேறு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வந்து ஒவ்வொரு பக்கம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் எந்தெந்த காலேஜில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியலங்க, நான் அதை விசாரிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பட் எங்கள் காலேஜ் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த காலேஜில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க. இப்போ ஏதோ புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வருதாமா, அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நாளைக்கு டீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு லாஸ்ட் டைம் வந்து ஹையர் மீ அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நடத்துனாங்க, அது வெரி ஒஸ்ட் ஆப்புங்க. நான் ஆல்ரெடி அந்த ஆப் பற்றி ரிவ்யூ கூட போட்டிருப்பேன், நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோ ஒஸ்டான ஆப்லேயே வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ வரப்போகிற ஆப் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வேறு நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம், ஆஃபீஸில் பர்மிஷன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ப்ரிப்பரேஷன் வேறு ஒன்று இருக்குது. ப்ரிப்பரேஷன் சொன்னோம்னா ஆஃபீஸில் சிரிக்கிறாங்க. ஸோ ஓகே, எப்படி நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு தெரியல. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக என்னுடைய ஃபீட்பேக் நான் தருவேன். அந்த இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருக்குற யாருக்காவது எக்ஸாம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன காலேஜுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்னான ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக எக்ஸாம் கேன்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ், இதான் ஒரு ஷேர் பண்ணி நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் எல்லோரும் தைரியமாக இருங்க, எக்ஸாம்ஸ் நடந்ததுன்னா நல்லா அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறதுக்கு ஜேகே சைனிங் ஆஃப்.